முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களை வாங்கி கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தல். சமூக ஊடகங்களில் பகிரவும் வேண்டுகோள். இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன தினம், பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து. கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றி அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். உலக போலியோ தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பிரச்சார விழிப்புணர்வு பேரணி சென்னையில் தொடங்கி வைத்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும், 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட், இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை.